எவ்ரிவன் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு எம் என் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காணி டொமேட்டோ பராத்தாக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசு பொடிசு இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகணும். அந்தளவுக்கு வந்து வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா சாஃப்டான பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கனிஞ்ச தக்காளியை வந்து பெரிய தக்காளியாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 சப்பாத்திக்கு போதுமான மசாலாக்கு இது பற்றும். கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். தேவைக்கு ஏற்ப வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியோட நல்லா குக் ஆகணும். ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்தது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துனா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்ட பிறகு நம்ம இப்போ சப்பாத்தி மாவு போட்டு திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா வந்து குளிர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2.5 கப்பு போல் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு மாதிரி டோ திரட்டிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு எப்போ எல்லாம் திரட்டுவோம்ல அதே மாதிரி திரட்டிக்கலாம். நம்ம யூஸ்வலாக திரட்டுறதோடு இந்த மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக, எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு தண்ணி போட்டு இது பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவை வந்து நீட்டாக நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு நான் வந்து திரட்டி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக ரவுண்டாக போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ரவுண்டாக போடுறதோட இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி போடுறதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒன்றும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அது திரட்டி வச்சுருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சாஃப்டோட ஒரு நல்ல ஃப்ளேவரோடும் இருக்கும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு தவாவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஆனியன் பராத்தா அந்த சப்பாத்திகளை வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா 2 பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து குக் பண்ண விடலாம். நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா கூட நெய் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி குக் பண்ணலாம். நீங்கள் கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏதாச்சும் கிரேவி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஈஸி அண்ட் எம்மியான ஒரு மசாலா சப்பாத்தி. இது கூட வந்து நீங்கள் தயிர் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆனியன் டொமேட்டோ பராத்தாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்து